ஹலோ வெல்கம் பாயிண்ட் நீங்க இந்த டாபிக் அதை பத்தி பார்க்க போறோம் டிராகன் பால் எக்ஸ் நர்டோ ஷிப்பட்னு சொல்லக்கூடிய கிராஸ் ஓவர் மாங்கோட பார்ட் ஃபோர் தான் பாக்க போறோம் ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே இதுக்கான பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம டைம் தான் செக் பண்ணி பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் தென் ஸ்டில் இன்னும் நிறைய பேர் என்ன நினச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த டிராகன் பால் எக்ஸ் நர்டோ ஷிப் சொல்லக்கூடிய இந்த ஒரு மாங்க நாங்க ஓனா கிரியேட் பண்ணது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்ல ஜிஜிச்சு கைசன் எக்ஸ் நர்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிராஸ் ஓவர் மாங்கா தான் நாங்க ஓனா கிரியேட் பண்ணது இது ஆல்ரெடி வேற ஒரு ஃபேன் கிரியேட் பண்ண ஒரு மாங்காவை தான் நம்ம இதில் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் அதனால அது இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஸோ இது வேற ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய வேற ஒரு அமெரிக்கா அந்த மாதிரி வேற கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு இது கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி பல வருஷங்கள் ஆச்சு ஸோ அப்படி இருக்கக்கூடிய நல்ல ஃபேன் மேட் மாங்காவாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஜிஜி கைசா நெக்ஸ்ட் நாட்டோ அந்த மாங்கா என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நாங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி தான் அதுக்கான சப்போர்ட் ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாம அதுக்கான அதுக்கான ஒர்க்கும் நிறைய இருக்கு அது இப்போதைக்கு போஸ்ட்பான் செய்யப்பட்டிருக்கு அதை மொத்தமாக நம்ம வந்து ஸ்கிராப்லாம் பண்ணலாம் அந்த ஐடியாவா அந்த ஐடியா இருக்கு கூடி சீக்கிரம் அது எல்லாமே அமைஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நாங்கள் மேக் பண்ணுறோம் ஸோ இப்போ இந்த கிராசோர் மாங்கா இந்த மாதிரி நம்ம நிறைய மாங்கா ஷாப்பஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து இனி நம்ம சேனலில் காமிக் வீடியோஸும் தொடர்ந்து போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்கு லைக் ஃபியூ மந்த்ஸ் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பி காமிக் மோமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பிளேலிஸ்டே போட்டுருந்தோம் இந்த மாதிரி காமிக்ல நடந்திருக்கக்கூடிய முக்கியமான மொமெண்ட்ஸ் ரொம்ப அருமையான மோமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதை இனிமேல் கண்டினியூ பண்ண

ப்ரீவியஸ் பாட்டோட எண்டில் நம்ம கோகு சூப்பர் சைன் த்ரீ வந்து அச்சீவ் பண்ணி இருப்பாரு அதை பார்த்து நம்ம மாஸ்டர் ஜிராயா இட்டாச்சி நருட்டோ இவங்க பயங்கர ஷாக் ஆயிருப்பாங்க அதோட அந்த பாட் முடிஞ்சிருக்கும் இந்த எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுல நம்ம சிக்கமாரும் டெமாரியும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி அப்படின்ற மாதிரிலாம் போட்டு ஹார்ட்லாம் போட்டுருக்காங்க ஸோ நம்ம போட்டுருக்காங்க டெமாரி கிஸ் பண்ண வரா போல என வெயிட் பண்ண வைக்காத எல்லாம் கால உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம டெமாரி கூட மிரட்டுறாங்க ஆனா நம்ம சிக்க வந்து பாத்தீங்கன்னா டெமாரியை பார்க்காம வேற ஏதோ பார்த்து டைவர்ட் ஆயிருக்காரு என்னன்னா நம்ம கோகு அங்க சூப்பர் சேன் த்ரீ லெவலுக்கு போயிருக்காருல அது இந்த மொத்த சினோபி வேர்ல்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு பிகாஸ் என்னமோ பயங்கரமான ஒரு ஒளி ஒலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சிக்கமாரு பார்த்துட்டு இருக்காரு வானத்தை நோக்கி இந்த மொத்த சினோபி வேர்ல்டையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகுவோட எனர்ஜி கீ எனர்ஜி ஃபுல்லா பரவுது தண்டர் வந்து தரையில அடிக்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் இடி மின்னலா அடிச்சுக்கிட்டு இருக்கு கோனகா வில்லேஜ்ல நம்ம கோனகமாரு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த ஒரு பிளாஸ்ட பார்த்து மிரண்டு கடந்து போக மறுபக்கம் ரைக்காகே அந்த சுனாடே இவங்களும் இதை கவனிக்கிறாங்க அது கோகுவா அப்படின்னு சொல்லி சுனாடேவும் சம ஷாக் ஆகுறாங்க காடு மலைன்னு எல்லா இடத்துலயும் நம்ம கோகுவோட இந்த கீ எனர்ஜி பிளாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மின்னல் மாதிரி வெட்டுது ரெயின் வில்லேஜ்ல இருந்து நம்ம ஒபிட்டோ பெயின் கோனான் இவங்க எல்லாருமே பாக்குறாங்க இந்த ஒரு விஷயத்தை இப்படி மொத்த வில்லேஜஸ்க்கும் இந்த ஒரு இம்பாக்ட் வந்து போய் சேருது கட் பண்ணா அங்க இட்டாச்சி ஆப்போசிட்ல நம்ம கோகு இருக்காரு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சூரிய ஒளியே உருவான மாதிரி நம்ம கோகு அங்க இருந்து பிரகாசிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த மொத்த கீனஜி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே விட்டு வைக்கல காடு மலை கடல் இது மாதிரி எல்லா இடத்துலயும் அடிச்சுட்டு இருக்காங்க அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல நம்ம சாஸ்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டே அவரோட பக்கெட் லிஸ்ட வந்து பாத்தீங்கன்னா டிக் பண்ணிட்டு இருக்காரு அந்த பக்கெட் லிஸ்ட்ல கில் இட்டாச்சி கில் நருட்டோ இக்னோர் சாக்குரா கில் உரோச்சி அப்படின்ற மாதிரி போட்டு இருக்கு அதுல இக்னோர் சாக்குரா வந்து பாத்தீங்கன்னா டிக் பண்ணி வச்சிருக்காரு சோ அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய கிளாஸ் பாக்குறாரு அது வந்து பாத்தீங்கன்னா ஷேக் ஆகுது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியாம அதை பாத்துக்கிட்டு இருக்காரு அங்க கட் பண்ணா இங்க நம்ம கோகுவோட மொத்த பவரையும் பார்த்து இட்டாச்சியும் நம்ம மாஸ்டர் ஜிராயா அவர் உடம்புல இருக்கக்கூடிய டோட்ஸ் இது மட்டும் இல்லாமல் நருட்டோ இவங்க எல்லாருமே மிரண்டு போறாங்க நம்ம அந்த வந்து அவரை தள்ளுது அவரால் தாக்கு பிடிக்க முடியல மாஸ்டர் ஜிராயா இட்டாச்சி மிரண்டு போயிட்டு இருக்காங்க பயங்கரமா அடிபட்டு இருக்கு அவங்க சுத்தி ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு அவர் காதுல மட்டும் ஒரு சவுண்ட் கேட்க இந்த மாதிரி ஏன் எங்க கூட வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசுற ஒரு சவுண்ட் கேக்குது அவர் குள்ள அவரோட ஒரு சின்ன பிளாஷ்பேக் போயிட்டு இருக்கு

வில்லேஜுக்கு அந்த டைமில் வந்திருப்பார்ல ஆஹா பழைய நினைவுகள்லாம் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி அவர் நாஸ்டாலஜி மூமெண்ட்டை ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் நம்ம இட்டாச்சி கிசாமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரியா அப்படின்ற மாதிரி நம்ம இட்டாச்சி கேட்குறாரு அதோட ஃப்ளாஷ்பேக் கட்டாக இங்கே நம்ம கிசாமே வாயிலெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு பயங்கர டயர்டாக கிட்டத்தட்ட சாவோட விலும்ல வந்து பாத்தீங்கன்னா வானத்தை பார்க்க அங்க அவருக்கு ஆப்போசிட்ல கோகு வந்து பிரகாசிச்சுட்டு இருக்காரு அங்க கட் பண்ணா கெஞ்சுச்சு வேர்ல்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க இங்க நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சைன் 3 லெவலுக்கு போய் பயங்கர ஸ்ட்ராங்கா பிரகாசிச்சுட்டு இருக்காரு சூரியன் மாதிரி அங்க ஆப்போசிட்ல பீமேல் கோக்கு இவரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா உடனடியா சரண்டர் ஆயிரு இந்த லெவல்ல நான் கொல்லாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம பீமேல் கோக்கு சொல்ல நம்ம சன் சண்கோக்கு சொல்றாரு என்ன பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத என்ன எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம சன் சண்கோக்கு சொல்ல இங்க நம்ம பீமேல் கோக்கு என்ன சொல்றாங்கன்னா சீரியஸா தான் பேசுறியா சரண்டர் ஆயிரு உனக்கு வேற வழியே இல்ல இல்லன்னா இங்க மிகப்பெரிய பேரு அழிவே ஏற்படும் நான் அப்பாவி மக்களை கொல்ல தயங்க மாட்டேன் பாத்துக்க நீ எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டிராகன் பாலை வச்சு அது எல்லாத்தையும் மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சன்கோக்கு சொல்கிறாரு நீ என்ன பைத்தியமா சூப்பர் சீன் த்ரீல இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்காத இந்த நிலையில் நீ சரியான முடிவை வந்து யோசிக்க உன விடாது இந்த சூப்பர் சீன் த்ரீ ஆனால் சூப்பர் சீன் டூக்கே வந்துரு நம்ம பேசிக்கலாம் அதான் இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஃபீமேல் கோக்கு சொல்ல என்னை பற்றி கவலைப்படாதமா என்ன எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும் வா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கோக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக வராரு இங்கே நம்ம ஃபீமேல் கோக்கு வந்து சரி ஓகே ஓகே வாய்ஸ்டா எனக்கு இந்த லெவலே போதும் உன ஈஸியா பீட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஃபீமேல் கோக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெடியாக இங்க நம்ம கோக்கு ஏன் இன்னும் நீ பவர்ஃபுல்லா மாறல அதாவது இன்னொரு ஃபார்ம் கேம் போல அப்படின்ற மாதிரி நம்ம கோக்கு கேக்க நீங்க மத்தவங்க பத்தி கவலைப்படுறத நிறுத்துப்பா முதல்ல உன்ன பத்தி நீ கவலைப்படு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீமேல் கோக்கு பதிலுக்கு சொல்றாங்க அதுக்கு நம்ம சன் கோக்கு சொல்றாரு அடடடா உன் சவுண்ட்ல பாக்கும்போது நீ என்னோட ஸ்ட்ராங்கரா இருப்ப போலயே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் ஸ்ட்ராங்கர் தான்டா அப்படினு சொல்லிட்டு நம்ம ஃபீமேல் கோக்கு சொல்றாங்க அப்படியே அத பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சன் கோக்கு

பண்ணிக்கிறாங்க என்னடா அது அப்படின்னு சொல்லி அவங்க மிரண்டு போய் அந்த ஒரு அடியில இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்குள்ளாட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோக்கு அவங்களோட தலையை பிடிச்சி மறுபடியும் ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சை வைக்கிறாரு அது இன்னொரு மிகப்பெரிய கீ பிளாஸ்டே ஏற்படுத்துது அந்த இடத்துல அங்க கட் பண்ணா இங்க கரண்ட் வேர்ல்ட்ல என்ன நடக்குதுன்ற மாதிரி காட்டுறாங்க இட்டாச்சி ஸ்டில் எதுக்கும் அசராம நின்னு அவர் முன்னாடி ஆப்போசிட்ல நின்னு கெஞ்சிச்சு தான் போட்டுட்டு இருக்காரு இங்க நம்ம கோக்கு வந்து பாத்தீங்கன்னா உறைஞ்ச நிலையிலேயே நின்னுகிட்டு அந்த கெஞ்சிச்சுலாம் மாட்டிக்கிட்டு சூப்பர் சைன் த்ரீ லெவல்ல போய் அப்படியே சூரியன் மாதிரி அங்க பிரகாஷ் அலசிச்சுக்கிட்டு இருக்காரு இங்க கிசாமே ரத்த வெள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா மிதந்துகிட்டு இருக்காரு என்னால சுத்தமா முடியல என்கிட்ட ஸ்ட்ரென்த்தே இல்ல என் உடம்பே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா கழுந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் செத்துக்கிட்டு இருக்கேன் என்னால இட்டாச்சி வந்து கஷ்டப்படுறத உணர முடியுது ஆனா என்னால அவனை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஏதோ இழுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கிசாமே பார்க்கறாரு பார்த்தா நம்ம நருட்டோ உன என்ன அவ்வளவு ஈஸியா போட்டுரு நினைச்சேடா மீன் முஞ்சி மண்டையா சாஸ் நீ பண்ணதுக்கு அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நருட்டோ த்ரீ டைல் க்ளோக் மோடுக்கு உடனே போறாரு அந்த மூடுக்கு ரீச் ஆனது மட்டும் இல்லாம நம்ம கிஷாமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட சக்ரா எனர்ஜியை வச்சு அவரை தூக்கி அவர் பக்கம் இழுக்கிறாரு இது மட்டும் இல்லாம இன்னொரு கையில ரசிங்க டக்குன்னு போட ஆரம்பிக்கிறாரு ஏன் நம்ம கிசாமைக்கு ஒன்னும் புரியல என்னது அவன் சக்ரா எனர்ஜியை வச்சு என்ன புடிச்சிட்டானா அப்படின்றமா நம்ம ஷாக் ஷாக்கறாரு இங்க நம்ம நருட்டோ ரசிங்கனை போட்டுட்டே நம்ம கிஷாமையோ அவர் பக்கம் இழுக்க இங்க கிஷாமே சொல்றாரு சரி ஓகே இதுதான் என்னோட சாவு போல எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னோட முடிவு நினைக்கிறேன் இட்டாச்சு அப்படின்ற மாதிரி அவர் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம நறுட்டோம் அவரோட வயிற்றுலேயே ரசிங்கனை போடுறாரு அங்கே ஒரு மிக பெரிய பிளாஸே ஏற்படுத்துது இதோட இந்த பார்ட் ஃபோர் முடியுது ஆக்சுவலி இந்த கிராசர் மகா போக போக இன்னும் பயங்கரமாக போயிட்டு இருக்கு இங்கே நம்ம கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சீன் த்ரீயை ரீச் பண்ணிட்டாரு நம்ம மாஸ்டர் ஜிரா வந்து பார்த்தீங்கன்னா டோர்ச் ஏஜ் மோடு போயிட்டாரு மறுபக்கம் இட்டாச்சி கெஞ்சு கலக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம நருட்டோமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட க்ளோக் ஃபார்முக்கு போயிட்டாரு ஸோ மொத்த ஷினோபி வேர்ல்டுமே நம்ம கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலர விட்டுக்கிட்டு இருக்காரு பட் ஸ்டில் இன்னும் கெஞ்சு சூழ தான் நம்ம கோக்கு மாட்டி மாற்றிக்கிட்டு இருக்காரு ஸோ கெஞ்சுச்சூரில் இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டாக இந்த ஷினோபி வேர்ல்டில் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்கமிங் சாப்டரில் அவர் கெஞ்சுச்சூரில் வந்து தப்பிச்சாரா மற்ற சினோபிஸ் இந்த ஒரு ஃபைட் குள்ள உள்ள வந்தாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சாவேஜ் பாயிண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தென் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நம்ம ஒன்லி மாங்கா கிராஸ் மாங்கா இதை மட்டும் கவர் பண்ணாமல் இனி காமிக்ஸும் கவர் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ இனி வரக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் தொடர்ந்து சேமாக இதே ஒரு சப்போர்ட்டை கொடுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து मीट बाय टेक केयर फ्रॉम ए स्क्वायर